Hi, in the video, sukka oda benefit பத்தி பார்க்கலாம் sukka பொடி பண்ணி குழந்தைகளை எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு பார்க்க போறோம் உங்களுக்கு தேவையான sukka வாங்கிக்கோங்க ஒரு 100 கிராம் நல்ல சதபத்தோட இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சப்பையா இருக்க கூடாது ஒரு பானை ஹீட் பண்ணிக்கோங்க பான் ஹீட் ஆனதும் நீங்க பொடி பண்ண தேவையான sukka எல்லாமே அதல போடுங்க இப்ப sukka வந்து கொஞ்சம் உப்பி வரும் இஞ்சி சுக்கு எந்த பொருளுமே தோலோட யூஸ் பண்ணக்கூடாது தோலை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுல அத பெனிஃபிட்டா இருக்கும் சுக்கு ஹீட் ஆனதும் இன்னொரு பக்கமும் திருப்பி போடுங்க ரெண்டு பக்கமும் உப்பி வரணும் pan ஆஃப் பண்ணிருங்க இப்ப ஒவ்வொரு சுக்கு நம்ம சுட போறோம் பனியார கம்பி இல்லனா இடிக்கு ஏதோ ஒன்னு எடுத்துட்டு நீங்க இந்த வீடியோல காமிச்சிருக்க மாதிரி சுடணும் அதோட தோல் மட்டும் black ஆகணும் உள்ள சுக்கு தீஞ்சிர கூடாது அதுதான் நமக்கு பதம் தோல் ஃபுல்லா black ஆகணும் அது நீங்க நெருப்புல காட்டுனதுமே டக்குனு லைட்டா பொசுங்கற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்ச நாளா எல்லா பக்கமும் திருப்பி சுக்கு ஹீட் பண்ணுங்க ஃபுல்லா black ஆனதும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சுக்கு இதே procedureல சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க சுக்கு சுட்டுகிட்டே சுக்கு பத்தி நம்ம தெரிஞ்சிரலாம் இஞ்சி காய வச்சி உலர வச்சி கிடைக்கிற பொருள் தான் சுக்கு ட்ரை ஜிஞ்சர் நம்ம சொல்றோம் இங்கிலீஷ்ல சுக்கோட பொதுவான பயன்பாடு பாத்தீங்கன்னா உடம்பல்ல இருக்க நச்சு தன்மையை வெளியேற்றுது ஜீரண சக்தியை தூண்டுது வயிறு உப்பசத்தை குறைச்சி வாயு தொல்லையை நீக்குது நமக்கு ஜீரண சக்தி அதிகமாகும் குழந்தைகளுக்கு ஜீரணமாகாம இருக்கிறது பசி எடுக்காம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்ததுன்னா அவங்கள ஸ்ட்ரைட்டா சாப்பிட வைக்க முடியாது அதுக்காக இந்த மாதிரி சுக்கு பொடி பண்ணி நம்ம ஈஸியா சாப்பிட வைக்கலாம் இந்த சுக்கு பொடிய வீக்லி ஒன்ஸ் மட்டும் சாப்பிட்டா போதும் சுக்கு உடம்புல இருக்க சூட்டை அதிகப்படுத்தும் அதனால வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டாலே போதும் மதிய சாப்பாட்டுல நல்ல சுடு சாப்பாட்டுல சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அதனால சுடு சாப்பாட்டுல இந்த சுக்கு பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு கொடுங்க கரெக்ட் கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் கொடுங்க சுக்க பல வகையில யூஸ் பண்றாங்க சுக்க பொடி பண்ணி பாலோட ஆட் பண்ணி சுடுப்பாலில் குடிக்கலாம் ஆனால் வெள்ளை சக்கரை சேர்த்தக்கூடாது பனை வெள்ளை நாட்டு சக்கரை சேர்த்தணும் அப்படி இல்லைன்னா சுக்கு வரக்கொத்தமல்லி மிளகு ஏலக்காய் இந்த நாலு பொருளும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுட்டு டீ மாதிரி சுக்கு டீ ரெடி பண்ணி குடிக்கலாம் எந்த வகையில் சுக்கை நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் குணப்படுத்தும் அந்த அளவுக்கு சுக்குக்கு மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக சுக்கு இருக்கணும் இந்த சுக்கை இப்படி பொடி பண்ணி சாப்பிடுங்க இந்த சுக்கு தூளோட வாசனை அவ்வளோ ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் பவுடர் பண்ணுறப்பே நீங்கள் சாப்பிடணும் போல தோணும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் சுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பிறந்த குழந்தைக்கே நம்ம உரைப்பான் உரைச்சி ஊற்றுறது கூட சுக்கு ஆட் பண்ணுறோம் குடிக்கிற பால் ஜீரணமாகறதுக்காக குழந்தைங்க சாப்பிட்றனால நம்ம காரம் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல பெரியவங்க சப்போஸ் சுக்கு பொடி சாப்பிட்றதா இருந்தால் அது கூட சுக்கோட குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கிட்டு ஓமம் அதிமதுரம் சித்தரத்தை வால் மிளகு இல்லைன்னா வெள்ள மிளகு இந்து உப்பு சேர்த்திக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணி நீங்களும் சுடு சாப்பாட்டில் சாப்பிட்லாம் இது நமக்கு எல்லா நிறைய ப்ராப்ளம்ஸை க்யூர் பண்ணும் இந்த பொருள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சுட்டதுக்கப்புறம் சுக்கோட தோலை நம்ம ரிமூவ் பண்ணணும் ஒரு கத்தி அல்லது ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதோட பிளாக் ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் தொடச்சிருங்க அப்போ தான் அந்த பிளாக்காக இருக்கிறது கசப்பெடுக்கும் அதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் குழந்தைங்க சாப்பிட்ணும்ல அதனால் இப்போ எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு தட்டுற கல் இல்லைன்னா அமைக்கல் எதுலையாவது இந்த சுக்கை நல்லா தட்டிக்கோங்க அப்போ தான் மிக்சியில் ஈஸியாக நல்லா பவுடர் ஆகும் Thank you.
மண்ணால வந்து நீங்க சாம்பிராணி போடுறப்ப அதோட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா செடிக்கு உரமா கூட யூஸ் பண்ணலாம் அந்த சுக்கோட தோல் வேஸ்ட் ஆக போறது இல்ல இந்த மாதிரி சுக்க தட்டிக்கோங்க நல்லா தட்டிக்கிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸ் பண்ணிக்கோங்க நல்லா கிரைண்ட் பண்ணுங்க நல்லா கிரைண்ட் பண்ணதும் ஒரு ஜல்லடையில ஜலிச்சுக்கோங்க ஏனா நீங்க ஜலிச்சது ஜலிச்சதுக்கு அப்புறம் ஒரு திப்பி மாதிரி கிடைக்கும் அந்த திப்பி குழந்தைங்க சாப்பிட்றப்ப போய் சிக்கிக்கும் அதுக்காக கண்டிப்பா ஜலிக்கணும் அந்த ஜலிச்ச அந்த சக்கையும் நீங்க சாம்பிராணில போடலாம் இல்ல செடிக்கு போடலாம் எதுமே வேஸ்ட் ஆக போறது இல்ல இப்ப இந்த சுக்கு பொடிய நான் என் பையனுக்கு ஊட்டி விட போறேன் சுடு சாப்பாட்டுல சுக்கு பொடி உப்பு நல்லெண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் போட்டுக்கலாம் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி சுக்கு பொடியை வாரத்துல ஒரு தடவை கொடுங்க தேங்க் யூ